ஊராட்சி மன்ற தலைவர் சரமாரியாக வெட்டி கொலை செய்துவிட்டு குற்றவாளிகள் தப்பி ஓடும் சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளது. கூடுதல் விவரம் நமது செய்தியாளர் விஜயன் வழங்க கேட்கலாம். வணக்கம் விஜயன், தற்போது கொலையாளிகள் தப்பி ஓடும் இந்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது, இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் ராம்குமார். காஞ்சிபுரம் மாவட்டம் மடப்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவராக வெங்கடேசன் இருந்து வருகிறார். இவருக்கு ஒரு மனைவி மற்றும் மூன்று மகள்கள் உள்ளனர். வெங்கடேசன் முதலில் தேமுதிக கட்சியும் மற்றும் புரட்சி பாரத கட்சியில் இருந்து விலகி கடந்த ஊராட்சி மன்ற தேர்தலில் சுயேட்சையாக பம்பரம் சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்று மடப்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். இந்நிலையில் இவர் நேற்று முன்தினம் இரவு வீட்டிலிருந்து இருசக்கர வாகனம் மூலமாக ஆதனூர் பிரதான சாலையில் ராகவேந்திரா நகருக்கு செல்லும் சந்திப்பில் வெங்கடேசன் மற்றும் அவரது நண்பர்கள் ராமலிங்கம், வார்டு மெம்பர் சத்யநாராயணன் ஆகியோருடன் நின்று பேசிக் கொண்டிருந்த போது அப்பொழுது மூன்று இருசக்கர வாகனங்களில் வந்த 6க்கும் மேற்பட்ட மர்ம கும்பல்கள் வெங்கடேசன் மீது நாட்டு வெடிகுண்டை வீசுகின்றனர். இதில் அதிர்ச்சி அடைந்த அவர்கள் அங்கிருந்து ஆதனூர் பிரதான சாலையில் ஓடி சிலம் நகர் பகுதியில் சென்றுள்ளனர். அங்கு அவரை வெங்கடேசனை சுற்றி வளைத்த மர்ம கும்பல் அவர்கள் மறைத்து வைத்திருந்த பட்டா கத்தி உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களால் சரமாரியாக வெட்டி கொலை செய்துவிட்டு அங்கிருந்து தப்பி செல்லுகின்றனர். அங்கு தப்பி செல்லும் பொழுது வெங்கடேசன் அந்த சம்பவ இடத்திலேயே உயிரிழக்கிறார். இது குறித்து சம்பவம் அறிந்து மணிமங்கலம் போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து வெங்கடேசன் உடலை மீட்டு குரோம்பேட்டை பொது மருந்து மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கின்றனர். அது மட்டுமின்றி உடனடியாக போலீசார் அங்குள்ள சிசிடிவி காட்சிகளை ஆராய்ந்து பார்க்கும்போது கொலையாளிகள் கொலை செய்துவிட்டு தப்பித்து செல்லும் சிசிடிவி காட்சி தற்போது வெளியாகியுள்ளது. அதை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். உடனடியாக போலீசாரும் இதை உடனடியாக கைது செய்துவிடும் என்று நம்மிடம் தெரிவித்துள்ளனர். விஜயன் தகவலுக்கு நன்றி.